டே சின்ட்டு திரும்பவும் இந்த வாட்டர்மெலனை வச்சு ஜூஸ் போட போறியாடா வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சு குடிச்சு போர் அடிக்குதுடா சின்ட்டு டே ராகுல் நீ நினைக்கிற மாதிரி இது நான் ஜூஸ் போடுறதுக்கு எடுத்துட்டு வரலடா இதை வச்சு வேற ஒரு வேலை ஒண்ணு பண்ணலான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன்னு பண்ணுங்க எல்லாரும் இதை தூக்கி அப்படியே நிறுத்துங்கடா இதை ஃபர்ஸ்ட் ரெண்டா அப்படியே வெட்டணும் அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண வேண்டிய வேலையை பண்ணி முடிக்க முடியும் தேங்காய் உடைக்கிற மாதிரி ஏதாவது உடைக்கிற ஆப்ஷன் இருந்தா பரவாயில்ல இதை தூக்கி போட்டாலும் செதறி போயிடும் கரெக்டா எனக்கு டூ ஹாஃபா வேணும் அப்பதான் நாம வந்து செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியும் ஏ சிண்டு என்ன சிண்டு செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டிய வேலை ஏதோ பில்ட் அப் கொடுத்துட்டே இருக்க சொல்றேன் பூஜா சொல்லத்தானே போறேன் நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க இப்ப செ ரெண்டு ஹாஃபா வெட்டிட்டனா லெஃப்ட் சைடுல இருக்கிறது கொஞ்சம் பெருசா இருக்கு ஸோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போறோம் நீ ரைட் சைடுல இருக்கிறத கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு வாப்போம் எங்க பாட்டியும் அம்மாவும் வந்தாங்கன்னா அதை ஜூஸ் போட்டு குடிக்கட்டும் எனக்கு குடிச்சு குடிச்சு அழுத்து போச்சுடா சரி சிண்டு பாரு இந்த பெருசை எடுத்து பிளேட் மேல வச்சுட்டேன் அடுத்தது என்ன பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும் இந்த குளிக்கரண்டிய வச்சு ஐஸ்கிரீம் ஸ்கூப் மாதிரி இதுக்குள்ள இருக்கிற பழத்தை எல்லாத்தையும் எடுத்து இந்த பவுல்ல போட சொல்லுவேன் கரெக்டா கரெக்டா சொல்லிட்டே ரோஜா எல்லாரும் ஆளுக்கு ஒரு கரண்டியை வச்சு ஃபாஸ்டா பண்ணுங்க ஆனா பண்ணி முடிச்சுன்னா எப்பவும் போல ஜூஸ் போடுறதுக்கு போயிடாதீங்க டே சிண்டோ நீ கொடுத்துட்டு இருக்கிற பில்டப்பை பார்த்தா எனக்கே ரொம்ப கடுப்பா தாண்டா இருக்கு இந்த பழத்தையெல்லாம் இப்படி எடுத்து போடணுங்கிற ஆனால் பழத்தை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற அப்ப வெறும் தோல் தான் மிஞ்சோம் தோலை வச்சு என்னடா பண்ண முடியும் நல்லா குதிச்சு வேணா விளையாடலாம் டே ராகுல் நீ ஏ அப்பப்போ கொஞ்சம் புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணுறா கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லிட்ட நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா இந்த வாட்டர் மெலனை வச்சு இன்னைக்கு ஒரு பூல் பண்ண போறோம் அந்த பூல் பண்ணி எல்லாரும் எட்டி குதிச்சு விளையாட போறோம் ஹாய் உம்மியாவா சொல்ற சிంటూ இப்போதான் எனக்கு புரியுது ஏன் இந்த ரெட்டு கொஞ்சம் கூட இல்லாம நல்ல ஒயிட் ஸ்கின் வர்ற வரைக்கும் எடுக்க சொன்னானே அப்படி எடுத்தா தான் நல்ல ஆழமா நல்ல பெருசா க்ளியரா இருக்கும் கரெக்ட்டா சொன்னா பூஜா அதனால தான் பெரிய பலமா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாத்தையும் கீழே கொட்டுங்க கீழே கொட்டிட்டு நல்ல வெள்ளை தான் தெரியணும் இப்போ சூப்பரா வெள்ளை தெரியுதா இருங்க முதல்ல இந்த வாட்டர் மெலன் மேலே ஏறி அப்படியே சுத்தி வந்து பாக்குறேன் நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம் விளையாடணும்னா இடம் வேணும் இல்ல தான் இருக்கு இது அப்படியே நம்ம ஒரு ஸ்விமிங் பூலா மாத்த போறோம் புரியுதா சொன்னது கிளியரா புரிஞ்சிருச்சு இல்ல ரோஜா பூஜா யாராவது ஒருத்தர் சீக்கிரமா போய் ஒரு மகுளை ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துட்டு வாங்க முதல்ல இதை டெஸ்ட் பண்ணிடலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு

லைஃப்ல எப்பவுமே ரொம்ப பொறுமை வேணும் ராகுல் எல்லாத்தையும் தான் பண்ணணும் கொஞ்சம் வெயிட் பண்ணு தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு வர்றேன் ஏன்னா இந்த மாதிரி தண்ணி நம்ம பண்ண போறது இல்ல அதுல எல்லாம் இந்த மாதிரி இறங்கி ஜாலியாக ஆட்டம் போட முடியாது நல்லா சூப்பராக தான் இருக்கு அடுத்தது யார் வர்றீங்க சிண்டோ நீ பண்ணிட்டு இருந்ததை பார்த்தா எனக்கே கொஞ்சம் ஆசை வந்துருச்சு இந்த வெயிலுக்கு வாட்டர்மெலன் சில்லுன்னு இருக்கிறதால தண்ணியும் சில்லுன்னு ஆயிடுச்சு சிண்டோ செம ஜாலியா இருக்கு ஏ மீனா நம்ம மூணு பேர் வந்தோடனே வெயிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதான் வாட்டர்மெலன் வெயிட் தாங்க முடியாம ஆடுது பரவாயில்ல பயப்படாதீங்க கீழே எல்லாம் விழுகாது சரி ஓகே அடுத்த ஸ்டெப்புக்கு இப்ப நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம் நான் சொன்னேன் இல்லையா நம்ம இப்ப பண்ண போறது நார்மல் வாட்டர்மெலன் பூல் கிடையாது வாட்டர்மெலன் ஜெல்லி பூல் என்னென்ன ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா ஆரஞ்சு ஃப்ளேவர் மேங்கோ ஃப்ளேவர் அதுக்கப்புறம் வந்து ப்ளூபெரி ஃப்ளேவர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து வாட்டர்மெலன் ஃப்ளேவர் கிடைக்கல அதுக்கு பதிலாக வந்து ராஸ்பெரி ஃப்ளேவர் கிடைச்சிருக்கு சிண்டூ நான் ஒன்று சொல்லட்டுமா வாட்டர்மெலன் குள்ளே நல்லா ரெட்டாக தானே இருக்கும் அதுக்கு இந்த ராஸ்பெரி ஃப்ளேவரை நம்ம கலக்கி ஊற்றினோம்னா அப்படியே மேட்ச் ஆயிரும் நான் சொல்லணும்னு நினச்சிட்டா நீ சொல்லிட்ட ரோஜா இப்போ எல்லா ரெண்டு பாக்கெட் இருக்கு ஆக்சுவலி இதில் வந்து ஒன்றரை லிட்டர் வாட்டர் குடிக்குது ஒன்றரை லிட்டர் வாட்டர்னா மூணு மூணு பாக்கெட் ஜெல்லி வந்து பவுடர் போடணும் சரியா எல்லா பாக்கெட்டையும் இந்த மாதிரி கலட்டி உள்ள போடுங்க அச்சச்சோ 1 லிட்டர் தண்ணிக்கு அப்படினா நாம இன்னைக்கு மூணு பேக்கெட்ட கொட்டி போட போறோமா என்ன சிந்து பாக்கெட்ல தனியா ஏதோ கொடுத்துருக்காங்க ரோஜா அதுதான் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணினாதான் நல்லா ஜெல்லி மாதிரி கட்டி மாதிரி வரும் ஓகேவா மத்தபடி ஒயிட் கலர்ல இருக்கிறது நார்மல் फ्लेவர் தான் அத கட்டி மாதிரி மாத்தறது வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் தான்

ஒன்றும் வேஸ்ட் ஆகாது எனக்கெல்லாம் ஜெல்லி ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லை எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் தெரியுமா ஜெல்லி நம்ம ஒரு மாதம் ஆனாலும் சரி கெட்டு போகாது எடுத்து சாப்பிட்லாம் சிண்டு சிண்டு கையை எடுத்துக்கோ சிண்டு உங்க பாட்டி தான் சொன்னாங்க இந்த ஜெல்லில சுடு தான் ஊத்துணுமா நம்மள மாதிரி குழந்தைங்க எல்லாம் வச்சு இந்த மாதிரி விளையாட கூடாதா சுடு தண்ணி கையில வெந்து போயிரும்னு சொன்னாங்க கேர்ஃபுல்லா ஊத்துறேன் பாரு நீ தள்ளி நின்னுக்கோ எனக்கு தெரியும் ரோஜா எனக்கு இதெல்லாம் ஊத்தி பழக்கம் இருக்கு இந்த மாதிரி ஸ்பூன் விட்டு கீழே இருக்கிற ஜெல்லி பவுடர் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கணும் சப்போஸ் மிக்ஸ் ஆகல அப்படின்னா கட்டி மாதிரி வராது திரும்பவும் சொல்லிட்டேன் நல்லா தண்ணி மாதிரி வந்துடும் அப்புறம் நம்ம பண்ணதே வேஸ்டா போயிடும் ஜெல்லினா எப்பவுமே கல் மாதிரி இருக்கணும் புரியுதா சரி இப்ப இது யார் எடுத்து வாட்டர்மலன் குள்ள ஊத்த போறீங்க அப்புறம் நான் எந்த வேலையுமே செய்யலன்னு சொல்லிட்டு என்ன ஜெல்லி எடுக்கவே விட மாட்டேடா பிளீஸ் நானும் ஒரு நாலஞ்சு வேலை பண்றேன்டா பண்ணுடா என்னடா அதிசயமா இருக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டா இன்னைக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்றா வெரி குட்ரா அப்படிதான் தான் கேர்ஃபுல்லா புடிச்சிட்டே ஊத்துணும் ஓகே ஃபுல்லா ஊத்திரை ஃபுல்லா ஊத்தினா கூட வாட்டமேலன விட்டு வெளியில வரல பாத்தீங்களா அளவெல்லாம் எல்லாம் மெஷர் பண்ணி தான் ஊத்திக்கேன் ஒரு அரை மணி நேரம் விட்டுறணும் சிంటూ நம்ம இந்த ஜெல்லி வெச்சு 1 hour க்கு மேல் ஆச்சே கட்டி மாதிரி フォーム ஆன மாதிரி தெரியுது அப்படியே சொல்றா டெஸ்ட் பண்ணி பாத்தற வேண்டியது தான் அட நான் நனச்சத விட அப்படியே பயங்கர கல்லு மாதிரி ஆயிடுச்சு ரோஜா தெரியுதா இப்படியே ஸ்கேட்டிங் மாதிரி சறுக்கிட்டு போலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு ஹாய் உண்மையாவா சொல்ற சிண்டு ஐஸ் ஸ்கேட்டிங் மாதிரி நல்லா வளைக்கிட்டு போற என்ன சிண்டு சாப்பிடுறது மேலே இப்படி பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூஜா மேலால தான படும் தூக்கி போட்டுட்டு நம்ம கீழால இருக்கிறதை சாப்பிட்டுக்கலாம் ஜெல்லி பூல் பண்ணாலே எனக்கு இந்த மாதிரி படுத்துக்கிட்டோம்னு ரொம்ப ஆசையா இருக்கும் படுத்தா கூட உள்ள போக மாட்டேங்குது பாத்தீங்களா அதுதான் இந்த ஜெல்லியோட ஸ்பெஷாலிட்டி எப்படி கல்லு மாதிரி வந்திருக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் சிண்டு சிண்டு இந்த டிராம்பலின்ல ஜம்ப் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நான் ஜம்ப் பண்ணா கூட உள்ளேயே போக மாட்டேங்குது சூப்பரா பண்ணிருக்க சிண்டு நாங்க ஒரு தடவை ஜெல்லி மாதிரி பண்ணி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு நீ சொன்ன மாதிரி எனக்கும் இது மேல படுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு ஹை இங்க பாத்தியா சிண்டு நான் எப்படி வலிக்கிட்டே போயிட்டு இருக்கேன்னு ஐஸ் கேட்டிங் மாதிரி நல்லா ஜாலியா இருக்கு மீனா ராகுல் நீங்க வரலையா ஹையா அண்ணா சூப்பரா இருக்குண்ணா அப்படியே கட் பண்ணி கொடுத்தீங்கண்ணா நம்ம எல்லாரும் சாப்பிடலாம்ல ஏண்டா இவ்வளவு சூப்பர் ஜெல்லி பண்ணிட்டு இப்படி கொடுமை பண்ணிட்டு இருக்க ஒரு கத்தி எடுத்து கட் பண்ணி கொடுறா சாப்பிடலாம் ராகுல் அண்ணாக்கு எப்பவுமே சாப்பிடுறத பத்தி தான் ஞாபகம் வேற எதை பத்தி ராகுல் அண்ணாக்கு ஞாபகம் வராதே சிண்டு நீ கட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியும் நீ கட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஜாலியா விட ஜம்ப் பண்ணி பாத்துக்கிறேன் இங்க பாத்தீங்களா நான் உட்கார்ந்துட்டே எப்படி சூப்பரா ஜம்ப் பண்றேன்னு டே சிண்டு இப்போ நீ கட் பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பிடறதுக்கு தரப்போறியா இல்ல நானே வந்து உள்ள வந்து எடுத்து சாப்பிட்டுமாடா இருடா இருடா அவசரப்பட்டு ஜெல்லிய டேமேஜ் பண்ணிடாத நீட்டா பக்குவமா பார்த்துதான் ஜெல்லிய டீல் பண்ணணும் நான் போய் ஸ்பூன் எடுத்துட்டு வரேன் இங்க பாத்தீங்களா இப்போ நான் ஸ்பூன் வச்சு ஒரு உரமா எடுக்கிறேன் எப்படி சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா இந்தாடா நீயே ஃபர்ஸ்ட் வாய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ம் செம்ம டேஸ்டா இருக்குடா இந்த மாதிரி டேஸ்டான ஜெல்லியை என்னோட லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்ல சூப்பரா பண்ணிருக்கடா சிண்டு என்னடா ராகுல் அதிசயமா என்னையே பாராட்டுற இரு நானும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு அப்படியே ரோஜாக்கு மீனாக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு டே ஜிంటూ நீ எங்க கட் பண்ணி குடுத்துட்டிருக்க கட் பண்ணி கட் பண்ணி கீழே தாண்டா போட்டுட்டிருக்க பாத்து கட் பண்ணுடா இருடா இருடா இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா அப்படியே நம்ம வீட்ல மைசூர் பாக்கு பண்ணும்போது கட் பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கேன் வந்து டேமேஜ் பண்ண வேணாம்னு சொல்லி இப்போ டேமேஜ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ராப்பரான ஒரு ஷேப்ல எல்லாத்துக்கும் கட் பண்ணி கொடுக்கலாம்ல ரோஜா உனக்கு இந்த கட்டிங் பத்தி தெரியாது இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்தோம்னா பர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஜெல்லி கிடைக்கும் கடையில எல்லாம் இப்படிதான்ப்பா பண்ணுறாங்க என்ன வாட்டர்மெலன் வச்சு பண்ணாமல் ஒரு பட்ரே வச்சு பண்ணுவாங்க இப்போ நான் இதை கவுத்துறேன் எப்படி விழுகுதுன்னு மட்டும் பாருங்க டேய் சிண்டூ நீ சொன்னப்போடா நம்பவே இல்லடா என்னடா இது அப்படியே கட்டி கட்டியாக விழுகுதே இந்த மாதிரி என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லைடா இப்போ தாண்டா புரியுது செமையாக இருக்குடா சின்டோ ஏன்டா ராகுல் நான் எதையுமே ஐடியா பண்ணாமல் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல இவ்வளோ ஜெல்லியை வச்சுட்டு கொஞ்சூண்டு கீழே போட்டதுக்கு புழம்பிக்கிட்டு இருந்தா வா வந்து சாப்பிடு ஒரு மாதம் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட முடியாது டேய் சின்டோ நான் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன்டா என்னடா இது எடுத்து கையில் வைச்சா கூட அப்படியே ஆடுது சூப்பராக இருக்குடா நான் கண்டிப்பா எங்க ஊருக்கு இதை எடுத்துட்டு போக போறேன் டேய் ராகுல் இதெல்லாம் நீயே பண்ணிக்கலாம்டா இதெல்லாம் இங்க இருந்து எடுத்துட்டு போகாத ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஒரு வாரத்துல சாப்பிட்டு முடிச்சிடலாம் சிண்டு எங்கிட்ட அந்த நைஃபை கொடு சிண்டு இத அப்படியே mix பண்ணி பார்க்கலாம் ஜாலியா இருக்கு சிண்டு இது இப்படி mix பண்றக்கே ரோஜா இரு அப்படியே அந்த ஸ்பூன்ல எடுத்து காமிக்கிறேன் இங்க பாத்தீங்களா எப்படி ஆகுதுன்னு சூப்பரா வருது ஆ ஒரு பீஸ் மாட்டிக்கிச்சு இந்தா சாப்பிடு அப்படியே எல்லாரும் சாப்பிடுங்க மீனா நீயும் சாப்பிடு டேய் ராகுல் சாப்பிடுறா ஆ எப்படி இருக்கு சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்குடா சின்ட்டு அதுலேயும் இந்த ராஸ்பெரி ஃப்ளேவர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படியே ஸ்ட்ராபெரி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சாப்பாடுக்கு பதிலாக நான் இதையே சாப்பிட போகிறேன்